ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.53% பாசிட்டிவ்ல 15,835 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 401 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.2% பாசிட்டிவ்ல 33,940 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி அங்கிருந்து ஃபர்தர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அதாவது 15,661 வரைக்கும் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா FMCG அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் சொல்லணும். அண்ட் FMCG ஸ்டாக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம இந்தியாவில இன்ஃபிளேஷன் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாவே ஓரளவுக்கு மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் அண்ட் அதே போல எக்ஸ்போர்ட்டுக்கு அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி போட்டதும் இந்தியாவோட ஓவரால் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அண்ட் அடிஷனலா பாம் ஆயில் பிரைஸ் எல்லாமே ரொம்ப ஃபாலோ ஆயிட்டு இருக்கிறதுனாலயும் அது பாம் ஆயில இன்புட்டா யூஸ் பண்ற FMCG ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. அண்ட் அது பேங்கிங் ஸ்டாக்ஸ்னு பாக்குறப்போ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட Q1 டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது ஏப்ரல் மே ஜூன் குவார்டரோட பிசினஸ் டேட்டா, அதாவது அவங்களோட டெபாசிட்ஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு, லோன்ஸ் இஷ்யூ பண்ணது எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு, அண்ட் அதே போல காசா ரேஷியோ அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சின்னு மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸோட டேட்டா எல்லாமே பாசிட்டிவா இருந்ததுனால இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸும் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனா மெட்டல் ப்ரைஸ் எல்லாமே ஃபால் ஆகுறது மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. அண்ட் அதே போல ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து ஆயிலோட ப்ரொடக்ஷனுக்கும் ஆயிலோட எக்ஸ்போர்ட்டுக்கும் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி போட்டது, இது ரிலேட்டடான கம்யூனிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவா இருந்தது. சோ இதனால இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவா ரியாக்ட் ஆயிட்டு இருந்தது. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸ் பாக்கலாம். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிமார்ட்ன்ற அவென்யூ சூப்பர் மார்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். அவென்யூ சூப்பர் மார்ட் கம்பெனி வந்து அவங்களோட Q1 பிசினஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பாக்கிறப்போ இந்த ஜூன் குவார்டரோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் குவார்டரோட கம்பேர் பண்றப்போ ஆல்மோஸ்ட் 95% அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜூன் குவார்டர்ல ரெவன்யூ வந்து 9,806 க்ரோர்ஸா இருந்திருக்கு. அண்ட் போன வருஷம் ஜூன் குவார்டர்ல அது 5,031 க்ரோர்ஸா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஜூன் குவார்டரோட ரெவன்யூவை ப்ரீ கோவிட் லெவல்ஸ் கம்பேர் பண்றப்பவும், அதாவது 2019 ஜூன் குவார்டரோட ரெவன்யூ கம்பேர் பண்றப்பவும் ஆல்மோஸ்ட் 90% அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஜூன் 30th 2022 டேட்டா படி பாக்குறப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ்ன்றது அரௌண்ட் 294 சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 21% அதிகம்னு சொல்லலாம். இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டிமார்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிமார்ட்டோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.15% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்களோட Q1 பிசினஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டட் அசட்ஸ், அதாவது அவங்களோட லோன்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 6.7% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 21% அதிகமாக இருக்கு. அண்ட் கஸ்டமர் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 9.8% க்ரோ இருக்கு. அண்ட் அதில் காசா டெபாசிட்ஸ், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 11% அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.58% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து திலீப் பில்கானோட அப்டேட்டை பார்க்கலாம். திலீப் பில்கான் கம்பெனி வந்து குஜராத் மெட்ரோ ரயில் கார்பரேஷனோட 8.7 கிலோமீட்டர்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷனோட டெண்டர்ல L1 பிட்டர், அதாவது லோயஸ்ட் பிட்டரா வந்திருக்கிறத அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்கான காஸ்ட் வந்து 702 crores சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை அடுத்த 26 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு திலீப் பில்கானோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே திலீப் பில்கானோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 9.48% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q1 டேட்டாவை பார்க்கலாம். ஸோ AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட லோன் AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 37% க்ரோ இருக்கு. அண்ட் அது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 5% க்ரோ இருக்கு. அண்ட் இதில் கிராஸ் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 42% அதிகமாக இருக்கு. அண்ட் போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 6% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 48% அதிகமாக இருக்கு. அண்ட் போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 4% அதிகமாக இருக்கு. அண்ட் காசா ரேஷியோ வந்து போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 200 basis points அதிகமாக இருக்கு. ஆனால் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து 5.7% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல 100% மேலே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் மட்டும் அதிகமானது, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக கிரெடிட் சுசேவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கிரெடிட் காஸ்ட் அதிகமாகும்னு ஸ்டாக்குக்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை 5-10 கொடுத்துருந்தாங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.67% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வாட்டெக் வேபேக்கோட அப்டேட்டை பார்க்கலாம். வாட்டெக் வேபேக்ன்ற கம்பெனிக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ரிப்பீட் ஆர்டர் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜாம்நகர்ல 53 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே கெப்பாசிட்டி கொண்ட டீசாலினேஷன் பிளான்டோட இபிசி அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான 430 crores வரத்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா வாட்டெக் வேபேக் கம்பெனி வந்து ஆல்ரெடி இதே பிரிமிசஸ்ல 24 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே கெப்பாசிட்டிக்கான டீசாலினேஷன் பிளான்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு வாட்டெக் வேபேக்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வாட்டெக் வேபேக்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.46% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏஞ்சல் ஒன்னோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் கம்பெனி வந்து இந்த ஜூன் மந்தோட பிசினஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 3.1% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜூன் மந்தோட கிளைண்ட் அக்விஷன் பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 27.6% கம்மியாக இருக்கு. அண்ட் அதுவே முக்கியமாக ஓவரால் ADTO அதாவது ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 9.2% அதிகமாக இருக்கு. ஸோ ஓவரால் இது ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாகவே இருக்கு. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். மலேசியா வந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃபிளீட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் டெவலப் பண்ண எல்சிஏ தேஜஸ்ன்ற லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டை தான் டாப் சாய்ஸாக சூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட்டாக இருக்கு. அண்ட் இதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ரெண்டு சைட்லையுமே நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.31% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து HDFC பேங்கோட Q1 பிசினஸ் டேட்டாவை பார்க்கலாம். HDFC பேங்கோட அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 21.5% அதிகமாக இருக்கு. அண்ட் அது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 1.9% அதிகமாக இருக்கு. அண்ட் அதே போல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 19.3% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 2.9% அதிகமாக இருக்கு. ஸோ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப தான் அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக குரோ இருக்கு. அண்ட் அதே போல் காசா ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கு. அதாவது இந்த குவார்ட்டரில் 46% இருக்கு. அண்ட் அது போன குவார்ட்டரில் அது 48.2% இருந்திருக்கு. ஸோ காசான்ற கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட டெபாசிட்ஸ் கம்மியாகிறதும் பேங்க்குக்கு கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.14% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷன் வந்து 1.25 lakhs MTM லாஸில் இருக்கு. அண்ட் போன வாரம் ஹெட்ஜிங்காக எடுத்த போர்ஷனை இன்னைக்கு எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ஆக்சுவலாக இதை எக்ஸிட் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அடிஷ்னலாக ஒரு 13,000 லாஸ் வந்திருக்கும். அண்ட் இன்னைக்கு வேற எந்த ஒரு புது போர்ஷனும் எடுக்கல. ஓகே, அடுத்து இன்டர் குளோப் ஏவியேஷனுன்ற இண்டிகோ ஏர்லைன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் அதாவது July 2nd அண்ட் July 3rd சாட்டர்டே அண்ட் சண்டே அன்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸோட மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட்ஸ் பார்த்தீங்கன்னா டிலே இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே அன்னைக்கு அவங்களோட கேபின் க்ரூ மெம்பர்ஸோட அவைலபிலிட்டி இல்லாமல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே டிலே இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அதில் சாட்டர்டே அன்னைக்கு அரௌண்ட் 55% ஆஃப் த இண்டிகோ ஃப்ளைட்ஸ் வந்து டிலே இருக்கிறதாவும் அண்ட் சண்டே அன்னைக்கு அரௌண்ட் 30% ஆஃப் த இண்டிகோ ஃப்ளைட்ஸ் வந்து டிலே இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ நடந்தும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனும் இன்னும் பண்ணல. அண்ட் ஆக்சுவலாக இது ரிலேட்டாக ஃபஸ்ட் என்ன அப்டேட் வந்திருந்ததுன்னா ஏர் இண்டியா வந்து சாட்டர்டே அன்னைக்கு கேபின் க்ரூ மெம்பர்ஸோட ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணதாகவும் அண்ட் அதுக்காக இண்டிகோ ஏர்லைன்ஸோட கேபின் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே சிக் லீவ் போட்டு அதை அட்டன் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சோர்சஸ் அண்ட் ஏர் இண்டியாவோட டாப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு ஏர் இண்டியா வந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவும் கண்டக்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸோட கேபின் க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஏன் சாட்டர்டே அண்ட் சண்டே அன்னைக்கு மாஸ் பங்க் பண்ணாங்கன்னு DGCA இண்டிகோ ஏர்லைன்ஸ் கிட்ட டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. இனிவே இந்த ஓரல் அப்டேட்னால இன்னைக்கு இன்டர் குளோப் ஏவியேஷன்ன்ற இண்டிகோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.1% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா பவரோட அப்டேட்டை பார்க்கலாம்.
டாடா பவர் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் 3,000 crore இன்வெஸ்ட் பண்ணி 4 GW சோலார் செல் அண்ட் 4 GW சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளான்ட்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்த 16 months வரைக்கும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து திருநெல்வேலியில் பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பெங்களூருக்கு அடுத்து திருநெல்வேலியில் செட்டப் பண்ண போகிற பிளான்ட் தான் டாடா பவரோட செகண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லலாம். இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா பவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா பவரோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,000 ஸ்ட்ரைக் பிரைஸில் அதிகமாக பில்டாக இருக்குது. ஆனால் அதை விட தாண்டி 16,200 ஸ்ட்ரைக் பிரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அதில் புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 15,700 ஸ்ட்ரைக் பிரைஸ்லேயே பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,700 16,200 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்ல கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டைரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வொலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வெசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.